குட் மார்னிங் டு அல்மா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ் வந்து எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் ஓகேவா. அது எலக்ட்ரிக் செல் பேட்டரிஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஹவு டு மெஷர் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதை நம்ம பார்த்துருப்போம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்டு பவர் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறோம் அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு செல்ஸ்னால் சொன்னால் ஒரு சிங்கிளாக இருக்கிறத செல்லுன்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் செல்ஸ் பேட்டரின்னு சொல்லுவோம். ஸோ இதில் செல்ஸ் இன் சீரியஸ் செல்ஸ் இன்ஸ் பேட்டரி மோஸ்ட் 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 இம்பார்ட்டண்ட் 5 மார்க் இது ஓகேவா. கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். செல்ஸ் இன் சீரியஸ் ஒரு கொஷனு, செல்ஸ் இன் பேட்டரி ஒரு கொஷன் ஓகேவா. ஸோ செல்ஸ் இன் சீரியஸ் இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் இன் சீரியஸ் பேரலல் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சேம் அதே போல தான்மா, சரிங்களா. ஸோ இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சீரியஸாக என்ன பண்ணுறோம்னா கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் இதோட பேர் தான் என்னது, பேட்டரி. செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு பி ஃபார்ம் ஆஃப் பேட்டரி, சரிங்களா. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு தான் இங்கே ஒரு விஷயம் பாருங்கள். த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இந்த செல்லோடைய நெகட்டிவ் டெர்மினல் எதுக்கு கனெக்ட் பண்ணோம், பாசிட்டிவ் டெர்மினல். அகைன் இந்த நெகட்டிவ் டெர்மினல் அடுத்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு, அகைன் இந்த நெகட்டிவ் டெர்மினல் அடுத்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு, லாஸ்ட்டாக எண்டிங் என்ன இருக்கணும்னா நெகட்டிவ் டெர்மினல் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் எண்டிங் நெகட்டிவ் டெர்மினலாக தான் இருக்கும். ஸோ என் லாஸ்ட் செல் என் வந்து அதோட டெர்மினல் பேட்டரி வந்து நெகட்டிவ் டெர்மினலாக இருக்கணும், இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா. ஸோ இதெல்லாம் சேர்த்து என் செல்ஸ், இதெல்லாம் சேர்த்து என் செல்ஸ். இதோட இஎம்எஃப் வந்து சை, நேற்று பார்த்தோம்ல, இதோட இஎம்எஃப் வந்து சை. இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர். இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட் இவங்க இங்கே கொடுக்கல, இன்டர்னல் வந்து அதிலேயே இருக்கும், எதில் இருக்கும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்லேயே இருக்கும், அதனால் இங்கே அவங்க கொடுக்கல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் என், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சை, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர், அவ்வளோதான். இது ஃபஸ்ட் பேராகிராஃப் என்னென்னா செவரல் செல்ஸ் கனெக்டட், அதுதான் பேட்டரின்னு சொல்லுவோம். எப்படி கனெக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட் செல்லு, அந்த செல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ், அகை நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அகை நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ், எண்ட் ஆஃப் த பேட்டரி செல் இஸ் ஏ நெகட்டிவ் டெர்மினல் ஓகேவா. கனெக்டட் இன் ஏ சம் ரெசிஸ்டர். ஸோ ஃப்ளோ ஆஃப் த கரண்ட். ஸோ அதில் பாயிண்ட்டு என், நம்பர் ஆஃப் செல்ஸ் ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், சை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், கேபிட்டல் ஆர் இஸ் ஏ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம போட்டுட்டு இந்த சர்க்கியூட் போட போகிறோம். இந்த பேராகிராஃப் பேராகிராஃப் எழுதிட்டு, இந்த ஒரு பேராகிராஃப் இப்போ நான் சொன்னது தான், இந்த பேராகிராஃப் எழுதிட்டு இந்த சர்க்கியூட் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இதிலேருந்து நம்ம இதை டெரைவ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஓ ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் இஎம்எஃப் பேட்டரி. ஸோ இதோட டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோன்னா என் சை, என்ன நம்பர் ஆஃப் செல்ஸ் இல்லையா, என் இன்டு சை. நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் என்ஆர், இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம சேர்ந்துக்கணும் இல்லைங்களா. இது நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட்டு, கரண்ட்னா என்ன, டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ட். நம்மளுக்கு இந்த இங்கே கரண்ட் ஃபார்முலா என்னென்னா டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் இஎம்எஃப் இது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இது, ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் என் காமனாக எடுத்துருங்க ஓகேவா. ஸோ இப்போது ரெண்டு கேஸ், இதில் ஃபஸ்ட் கேஸு செகண்ட் கேஸ். ஃபஸ்ட் கேஸ் என்னென்னு பாருங்கள், ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெரி ஸ்மாலர் தென் எனது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஐ மீன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கரண்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்போது நம்ம ஸ்மாலராக இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவோம்னா நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். எது சின்னதாக இருக்கோ அதை என்ன பண்ணிவிடுவோம், ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிவிடுவோம், நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ ஸ்மாலார் நெக்லெக்ட் பண்ணிவிட்டா இங்கே என்ன இருக்குது, என்சை பை என்ஆர் நெக்லெக்ட் பண்ணிட்டோமா, என்ஆர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆர் நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே இது மொத்தமே போயிடும், ஸோ ஆர் மட்டும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், சை பை ஆர், அதாவது இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் என்னது, கரண்ட் இல்லையா, என் ஐ ஒன். ஸோ இந்த இடத்துல ஐ ஈக்குவல் டு இதுன்னு, ஸோ என் ஐ ஒன். ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு சை பை ஆர், டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மில் வந்துடுச்சா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை கரண்ட் சப்ளை பேட்டரி பண்ணும்போது சிங்கிள் செல்லில் தான் இது நடக்கும். இது வந்து இது பாருங்கள், கரண்ட் சப்ளை பை எ பேட்டரி இன் என் டைம்ஸ் ஆஃப் சப்ளைட் பை சிங்கிள் செல், சிங்கிள் செல்லில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கறது. அதே செகண்ட் கேஸ் பாருங்கள், செகண்ட் கேஸ் என்ன ஆகுது, ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மோர், இது ஸ்மால், இது ஸ்மால்னா இதை என்ன பண்ணிவிடுவோம், நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். நெக்லெக்ட் பண்ணிட்டா என்ன வந்துடும், என் சை பை என்ஆர். அப்போ என்என் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என் பை ஸ்மால் ஆர் ஓகேவா. இது கரண்ட் டியூ டு சிங்கிள் செல், தட் இஸ் ஏ கரண்ட் டியூ டு ஓல்ட் பேட்டரி சேம் ஆஸ் சிங்கிள் செல் என்ஸ் தர் இஸ் நோ அட்வான்டேஜ் இன் கனெக்டிங் செவரல் செல். செவரல் செல் கனெக்ட் பண்ணுறதுனால எந்த ப்ரோஜனமும் இல்லை, சிங்கிள் செல் கொடுக்க வேண்டிய பேட்டரியை இங்கே கொடுத்துரும்,
சிங்கிள் செல் கொடுக்க வேண்டிய சார்ஜ் இங்கே கொடுத்துரும். அதனால் செவரல் செல் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சிங்கிள் செல் இருந்தாவே போதும். ஸோ செல்ஸ் சீரியஸாக கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. அதாவது செல் சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது அதோட அட்வான்டேஜ் என்னதுன்னா, எஃபெக்டிவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் நெக்லிஜிபிளி ஸ்மால் கம்பேர்டு வித் ஆர். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு நல்ல கண்டக்டர்ஸ் வரும். அதுதான் இந்த செல்ஸின் சீரியஸ். ஓகேங்களா?